மூன்று முப்பத்தாறினோடு ஓர் ஐந்தும் ஐந்தும் ஐந்துமாய் மூன்று மூர்த்தியாகி மூன்று 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 மூன்றுமாய் தோன்றும் ஜோதி மூன்றுமாய் துளக்கமில்லா விளக்கமாய் எந்தன் ஆவியுள் புகுந்தது எங்களோ எம் ஈசனே. திருச்சந்த விருத்தத்தினுடைய நான்காவது பாசுரம் இது. மூன்று முப்பது அப்படின்னு சொல்லும் போது 33 ஹல் எழுத்துக்கள் அப்படின்னு. ஹல் அப்படின்னா மெய் எழுத்துக்கள், தேவ பாஷையான சமஸ்கிருதத்தினுடைய மெய் எழுத்துக்களுடைய 33க்கும் நிர்வாகனாக இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன். ஆறினோர் ஓர் ஐந்தும் ஐந்தும் அப்படின்னு 16 அச்செழுத்துக்கும், பஞ்சராட்சம் அப்படின்னு பஞ்சாட்சரம் அப்படின்னு சொல்ற ஓம் நம சிவாய அப்படின்ற ஒரு பதத்துக்கும் நிர்வாகனாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லும் போது, ஈசனை படைத்தது நான்முகனை படைத்தான், நான்முகன் ஈசனை படைத்தான் அப்படின்ற ஒரு அர்த்தம் வருகிறது. மூன்று மூர்த்தியாகி அப்படின்னா வேதங்கள், ரிக் யஜுர் சாம அப்படின்ற ஒரு வேதங்கள், மூன்று வேதங்களாக இருந்தது அப்போ. அப்போ அந்த வேதாந்த ஸ்வரூபியாய் அப்படின்னு சொல்லும்போது வேதாந்த நாராயணன் அப்படின்ற ஒரு பெருமாள் எழுந்தருளியிருக்கும் தொட்டியம் அப்படின்ற ஒரு தேசத்துல, திருச்சிக்கு பக்கத்துல வேதநாராயண பெருமாள் அப்படின்னு இருக்கார், வேதத்தை உரைத்தவர் அவர். அந்த வேதநாராயண பெருமாள் வந்து எப்படி அங்க காட்சி கொடுக்கிறாரோ அத மாதிரி வேதஸ்வரூபியாக இருப்பவன் நீ அப்படிங்கிறார் ஆழ்வார். மூன்று அஷ்டராட்சம் அப்படின்னு சொல்ற பிரணவம், ஓம் அப்படின்னு சொல்ற அந்த பிரணவத்தினுடைய ஜோதிமயனாய் இருக்கிறாய் நீ அப்படின்றார். பிரணவம் அப்படின்றது ஜோதி, ஓம் அப்படின்ற ஒரு பிரணவம், அந்த பிரணவமாகவே இருக்கிறாய் அப்படின்னு. தாசாஷி பிரதிபாத்தியனாய் அப்படின்னு சொல்றார். மூன்று மூன்று மூன்றுமாய் அப்படின்னு சொல்லும்போது துவாச அப்படின்னா 12 எழுத்துக்கள், அந்த 12 எழுத்துக்கள் அப்படின்னாக்கா ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படிங்கிற அந்த மூன்று மூன்று மூன்றுமாய் அப்படின்னு அந்த துவாச 12 எழுத்துக்களுக்கும் மூல காரணமாக உள்ளவன் நீ. துளக்கமெல்லா விளக்கமாய் அப்படின்னு சொல்லும்போது உன்னை விவரிக்க முடியாது, அழிவற்ற விளக்காகிய ஜோதி நீ, ஜோதிஸ்வரூபம் நீ, என்னுடைய ஈசன் நீ, என்னுடைய ஆவியுள் புகுந்தவன் நீ, என் ஆவியுள் புகுந்து என்னை ஆட்டுவிப்பவன் நீ அப்படின்றார் ஆழ்வார். அப்படி உன்னுடைய நீர்மையை நான் எப்படி சொல்லுவேன், உன்னுடைய பெருமையை எப்படி சொல்லுவேன், உன்னுடைய உயர்வை எப்படி சொல்லுவேன் அப்படின்னு இந்த பாசுரத்தில் முக்கியமாக சொல்றது அவர் வந்து, ஓம்ன பிரணவத்துக்குனுடைய பொருள் நீ, மூன்று மூன்று மூன்றுமாய் அப்படின்னு துவாச துவாதச அப்படின்னு சொல்லும்போது துவாதச அப்படின்னு 12 எழுத்துக்களான ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்ற பொருளினுடைய விளக்கம் நீ, ஜோதிஸ்வரூபமாக இருப்பவன் நீ, உன்னுடைய நீர்மையை நான் என் சொல்லுவேன், என்னுடைய ஆவியுள் புகுந்து என்னை இயக்குபவன் நீ அப்படின்னு சொல்லி அவருடைய பகவானுடைய உயர்வை சொல்லி முடிக்கிறார் இந்த பாசுரத்தில்.